இன்னைக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும், ஆடை ஆபரணம் சேரும், வரவேண்டிய பணம் கைக்கு வரும், உறவினர்கள் மதிப்பாங்க, வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும், உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும், திட்டங்கள் நிறைவேறும் நாளாக இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் தொடர்றதுனால சில காரியங்களை போராடி முடிப்பீங்க, குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து போகும், நயமாக பேசுகிறவங்கள நம்ப வேண்டாம், வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும், உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும், சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக இருக்கும். மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும், புதியவங்களை நம்பி ஏமாற வேண்டாம், சகோதர வகையில் மனத்தாங்கள் வரும், வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும், வியாபாரத்தில் வேலையாட்களிடம் கனிவாக பேச பாருங்க, உத்தியோகத்தில் பணிகளை போராடி முடிப்பீங்க, தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தாரின் ஆதரவு பெருகும், கல்யாண முயற்சிகள் பலிதமாகும், பால்ய நண்பர்களை சந்திப்பீங்க, மனைவி வெளியில் உதவிகள் கிடைக்கும், வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீங்க, உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்குவீங்க, சிறப்பான நாளாக இருக்கும். சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு புதிய பாதையில் பயணிக்க தொடங்குவீங்க, உடன் பிறந்தவங்க உங்களோட நலனில் அதிக அக்கறை காட்டுவாங்க, வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும், வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்குவீங்க, உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும், மதிப்பு கூடும் நாளாக இருக்கும். கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் பிறக்கும், ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், நவீன சாதனங்கள் வாங்குவீங்க, நண்பர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க, அதே மாதிரி எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும், வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செஞ்சு லாபம் ஈட்டுவீங்க, உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீங்க, திடீர் யோகம் கிடைக்கும் நாளாக இருக்கும். துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்றதுனால ஒரே முயற்சியில் முடிக்க வேண்டிய விஷயங்களை பலமுறை அலைந்து முடிப்பீங்க, விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம், வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும், உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம், தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நாளாக இருக்கும். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்குவாங்க, பயணங்களால் ஆதாயம் உண்டு, பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீங்க, மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு, வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீங்க, உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க, நன்மைகள் கிடைக்கும் நாளாக இருக்கும். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க, அதிகார பதவியில் இருக்கிறவங்க அறிமுகம் ஆவாங்க, விருந்தினர் வருகை அதிகரிக்கும், வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீங்க, உத்தியோகத்தில் உங்களோட திறமையை கண்டு மேலதிகாரி வியப்பார், அமோகமான நாளாக இருக்கும். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க, புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு வருவீங்க, அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும், நட்பால் ஆதாயம் உண்டு, வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீங்க, உத்தியோகத்தில் உங்களோட முயற்சிகளை அதிகாரி பாராட்டுவாங்க, கனவு நனவாகும் நாளாக இருக்கும். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு புதிய கோணத்தில் சிந்திச்சு பழைய சிக்கலை தீர்ப்பீங்க, பிள்ளைகளால் நிம்மதி அடைவீங்க, தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும், வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீங்க, அலுவலகத்தில் அமைதி நிலவும், உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க, உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பாங்க, சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், வேற்று மதத்தவர் அறிமுகம் ஆவாங்க, வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க, உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன் வச்ச கோரிக்கைகள் நிறைவேறும், சாதிக்கும் நாளாக இருக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.